சுரா கைட் 11 வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆல்சோ அவைலபிள் ஆன் அமேசான், பிளிப்கார்ட் அண்ட் surabooks.com. வாவ், ஆனியன் தோசா. மை சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஆனியன் தோசா. வெஜிடபிள் தோசா, இட்ஸ் மை சாய்ஸ். பொடி தோசா, மை சாய்ஸ் இஸ் பொடி தோசா. வாவ், மசாலா தோசா, இட்ஸ் ஆல்வேஸ் மை சாய்ஸ். தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். மத்திய பாஜ அரசு கொண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுத்தது திமுக அரசு. மாநிலத்துக்கென கல்விக் கொள்கையை உருவாக்க 2022 ஓய்வு பெற்ற ஹைகோர்ட் நீதிபதி முருகேசன் தலைமையில் 14 பேர் கொண்ட குழு அமைத்தது. இக்குழு தயாரித்த மாநில கல்விக் கொள்கை அறிக்கை முதல்வர் ஸ்டாலினிடம் வழங்கப்பட்டது. அதில் இடம்பெற்ற முக்கிய அம்சங்கள்: கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும், நீட் தேர்வு கூடாது, நீட் உள்ளிட்ட தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் மையங்கள் விளம்பரப்படுத்துவதை தடை செய்ய வேண்டும், தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை கடைபிடிக்கப்படும், 3, 5, 8 வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு கூடாது, 10, 11, 12 வகுப்புகளுக்கு மட்டுமே பொதுத் தேர்வு நடத்தலாம், 12 வகுப்பு மட்டுமின்றி 11 வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலும் கல்லூரிகளில் சேர்க்கை நடத்த வேண்டும், தேசிய கல்விக் கொள்கையில் 6 பூர்த்தியான பின் 1 வகுப்பில் சேர முடியும், மாநில கல்விக் கொள்கையில் 5 பூர்த்தியானால் 1 வகுப்பில் சேரலாம், பிளே ஸ்கூல், நர்சரி, மழலையர் பள்ளிகளின் செயல்பாட்டை கண்காணிக்க ஒழுங்குமுறை உருவாக்கப்படும், CBSE மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகம் ஆகியவற்றுக்கான கட்டணங்களை சீரமைக்க குழு அமைக்கப்படும், இரு பெற்றோரை இழந்த மாணவர்களுக்கு உயர்கல்வியில் 1% இடஒதுக்கீடு உள்ளிட்ட பல முக்கிய அம்சங்கள் மாநில கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ளது.